அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தர்மியான உயிர்த்தெழுந்த நாளின் காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தர்மியான நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி தேவன் தாமே இந்த ஆராதனை கர்த்த நமக்கு ஆசீர்வத்து தரவும். இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் தெய்வ மகிமை காணப்படும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே வாயத்திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுது எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்களை நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆலே
காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையை இடைப்படுவீராக. பாடல் வேளையில் நீங்கள் இடைப்படுவீராக. ஆராதனை வேளையில் இடைப்படுவீராக. சங்கீத பகுதியில் இடைப்படுவீராக. ஜெப நேரத்தில் கர்த்தர் இடைப்படுவீராக. உம்முடைய நாளிலே உம்முடைய வானத்தின் மன்னாவினால் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் ஆண்டவரே உம்முடைய வானத்தினுடைய அப்பத்தினால் எங்களை போஷிப்பீராக. ஆங்காங்கே உம்முடைய ஆராதனையிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிற எப்படி சபையில் இருக்கிற பொழுது தேவனை உற்சாகத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அதே போல உற்சாகத்தோடு வீடுகளிலே இருந்துமை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியிலையும் காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. ஆவியானவர் மகிமை இடைப்படுங்க. துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடல்களை உற்சாகமாய் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான நாளிலே நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற மனநிலையிலே இந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை, ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நம்முடைய ரட்சிப்பின் தேவன் நம் நடுவிலே நம் மூலமாக அவர் உயர்த்தப்படுவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்ததான பாடல், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே என்கிற மனநிலையிலே நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறவே.
உயரத்தில்
மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், தேவாதி தேவனுக்கு அவர் அவருக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் துதிக்கு பாத்திரர். எங்கெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வருகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவர் மனதார துதிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிற ஆண்டவர், நம் நடுவிலே அவர் உலாவுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் மனதார ஆண்டவரை துதிக்கலாம், நன்றி செலுத்தலாம். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மறந்து நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அப்பா. நிற்பதும் நிலைப்பதும் உம்முடைய கிருபையினால் தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் வாழ்வே நீர்தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான், எனக்கு வாழ்க்கையே நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தான் என்று சொல்லுகிறவர். கண்களை மூடி நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? ஹாலேலூயா. பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்தோம். இந்த வேளையிலும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் அப்பா, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் புகலிடம் நீங்க தான் அப்பா, என் அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே, என் தஞ்சம் நீங்க தான் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மாறி போகிற இந்த உலகத்திலே மாறாத ஒருவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில இல்லைனா நாங்கள் என்றைக்கோ மண்ணாகி போயிருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் காண்கிற இந்த உலகம் மாறி போகும், நாங்கள் காண்கிற ஆண்டவரே இந்த வாழ்க்கை மாறி போகும். ஹல்லேலூயா. எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். மாறாத ஒருவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறி போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் நம்பி இருந்த நம்பிக்கை மாறி போனாலும் மாறாத ஆண்டவர் ஹல்லேலூயா. எங்களை மறவாத தெய்வம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீதிமானை தாங்குகிற கர்த்தர் ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விழுகையில் வியாதியின் நேரங்களில் ஆண்டவரே உம் கரம் நீட்டி எங்களை தூக்கி விடுகிற நல்ல ஆண்டவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் கண்கள் இந்த காலை வெளியில் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியின் வலதுகரம் நீதிமா என்றும் தாங்கிடுமே. விழுகையில் வியாதியின் நேரங்களில் வழுவாது உம் கரம் எங்களை தாங்கிடுமே ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. See you.
கொண்டிருந்த எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்கிற உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்த ஆசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கை இருக்கப்பா, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய எல்லா காரியங்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. தரை மட்டுமாக என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எங்க எல்லாரையும் நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்க பாதத்துல நாங்க எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின நல்ல ஆண்டவர், இதுவரைக்கும் நடத்தின நல்ல மேய்ப்பர், இனிமேலும் இனி ஆண்டவரே நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாக பாடலை பாடி உற்சாமை கர்த்தரை நாம் ஆராதித்தோம். தொடர்ந்து நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டியதான சங்கீதம் சங்கீதம் 38. 38வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம், நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனை போலானேன். கத்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இந்த சங்கீதத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வார்த்தைகளுக்காக, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை சீர்படுத்துகிற இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீத பகுதிக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறோம்.
இருக்கிறீர் ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ரட்சிப்பாகிய ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் எங்களை கை தூக்கி எடுக்கிறவர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்தமான ஓய் நாளில இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் எல்லாரும் கூடிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இணைந்து நாம் செபிக்க போகிறோம் ஒருவேளை நாம் எல்லாரும் முகமுகமாக ஒருத்தரை நம்ம பார்க்கல நாளும் இந்த யூடியூபின் வாயிலாக இங்கே எல்லாரும் இந்த ஆராதனை வேளையில் வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிறீங்க நம்ம எல்லாரும் இணைந்து நாம் செபிக்க போகிறோம் கர்த்தர் ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் நம்முடைய தமிழ்நாட்டில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார் சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக நாம் செபிக்க போகிறோம் அதோடு கூட விசேஷமாக இந்த நாட்களிலே அநேக மூத்த ஊழியர்கள் மரணம் அடைகிற செய்திகள் இந்த நாட்களில் நாம் கேள்விப்படுகிறோம் அநேகர் கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே மரிக்கிறார்கள் கடந்த வாரத்தில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கள் என்கிறதான பகுதியில் ஒரு மூத்த ஊழியர் பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவர்களும் இந்த கொரோனா வைரஸ் கிருமினால் அவங்க பாதிப்புக்குள்ளாக இருந்தாங்க இப்படி அநேக ஊழியர்கள் இந்த நாட்களில் மரிக்கிறது கேள்விப்படுகிறோம் கர்த்தர் கிருபையாக இறங்கி எல்லா மூத்த ஊழியர்களுக்கும் நல்ல பலத்த சுகத்தை கர்த்தர் அவளை பாதுகாத்து கொள்ளும்படியாக அதோடு கூட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி சீக்கிரமாய் ஒரு இயல்பான நிலைமைக்கு இந்த உலகம் திரும்பவும் எல்லா ஜனங்களுடைய வாழ்வு திரும்பும்படியாக நம்ம எல்லாரும் நம்ம எடுக்கிற இடங்களிலே இணைந்து நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கொண்டு வருவார் நம்ம எல்லாரும் இணைந்து அப்படியே நாம் ஜெபிக்கலாம் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே தர்மியான உயிர் இந்த நாள் இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து உடைய பரிசுத்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த யோசபாத் ராஜா சொன்னது போலவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன எங்களுடைய கண்கள் இந்த காலை விளையும் நோக்கி பார்க்கின்றன ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா விசேஷமாக எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு கர்த்தர் மனம் இறங்குங்க சென்னை பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களிலேயும் அது மிக வேகமாக இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறதையும் அநேகர் மரித்து போறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஜனங்களுடைய இயல்பான வாழ்க்கை இன்னைக்கு முடங்கி இருக்கிறதே கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி சூழ்நிலைகளை மாற்றுவீராக விசேஷமாக எல்லா மூத்த ஊழியர்கள் பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாருக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா அநேகர் மரித்து போனதை கேள்விப்படுகிறோம் கர்த்தர் கிருபையா எல்லா மூத்த ஊழியர்கள் வயதிலே முதிர்ந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த பலனை பாதுகாப்பை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் தருவீராகப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர்களை பலப்படுத்துவீராக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் நீங்கள் கிருபையா இறங்கி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் தேசத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க எல்லா ஜனங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக உம்மால் மாத்திரம்தான் அது முடியும் ஆண்டவரே உடைய பாதப்படியில் இந்த காலை விளை விழுந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனமிறங்குவீராக கர்த்தர் மனமிறங்குவீராகப்பா கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து
ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சூழ்நிலைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். தேசம் நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3 நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா சாப்டர் 26:3. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நர்மையான உயிர்த்த நாளின் காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நிச்சயமாகவே கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவர் உடைய இருதயத்தை திறந்து நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பேசுகிற ஆண்டவர். நமக்கு நல்ல பரிச்சயமான தெரிந்த ஒரு வசனம்தான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, Whose mind is stayed on thee. Whose mind is stayed on thee. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எதையாவது உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் அலைகிறார்கள். உதாரணத்திற்கு தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும் என்று சொன்னால் அந்த வருமானத்திற்கு ஏற்ற காரியத்தை உறுதியாய் பற்றுக்கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை பிரயாசங்களை அவள் எடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால். ஆண்டவரை உறுதியாய் இந்த நாட்களிலே நாம் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. எரேமியா 17:7 அதில் 7 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தினுடைய இந்த கடினமான சூழ்நிலைகள், ஒரு கடினமான நாட்களின் வழியா நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டியது தேவனை மாத்திரம். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இது ஒரு உள்ளான மனிதனுக்குள்ளே நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. உள்ளான மனிதனிலே மனதிலே அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம உறுதியா நம்மை அசைக்கக்கூடிய காரியங்கள் நிறைய வரலாம், நம்மை புரட்டக்கூடிய காரியங்கள் நிறைய வரலாம், நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணக்கூடிய பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய மனது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த வசனத்தினுடைய இந்த அடிப்படையில் ஒரு மூன்று மனிதர்கள் வேதத்தில் எப்படி ஆண்டவரை உறுதியாய் அவர்கள் பற்றி கொண்டார்கள், அவங்களுக்கு அந்த உறுதியான மனநிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலும் ஒருவேளை சோர்ந்து போன இருதயத்தோடு கூட, பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம் இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படுவதாக. அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தையினாலே ஸ்திரப்படுவதாக. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர்களை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நமக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தேவ மனிதர், அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் அழைக்கிறது. நாமும் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறோம். அவர் யார்? அவர் ஆபிரகாம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஆபிரகாம் எப்படி ஒரு உறுதியான மனதோடு கூட ஆண்டவரை பற்றி கொண்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4:18-21 முடிய, ரோமர் 4:18-21 முடிய. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆதியாகமம் 12:12 ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாமினுடைய அந்த உறுதியான தன்மையை நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்தில் பிரசங்கத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்த தேவன். ஆனால் அந்த வாக்கு, அவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே ஆபிரகாம் சோர்ந்து போகாதபடிக்கு எப்படி ஒரு உறுதியான மனநிலைமையோடு கூட அவர் இருந்தார் அப்படின்றத இந்த ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12:12 தொடர்ந்து நடந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவங்களை இந்த ரோமர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 18:18 வாசித்தோம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். 19 நம்ம வாசித்தோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா! உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஒருவேளை ஆபிரகாமுக்குள்ள சோர்வு வந்திருக்கலாம். இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறதே, இவ்வளவு மாதங்கள் ஆகியிருக்கிறதே,
ஒரு பெரிய சின்ன சந்ததியின் ஆண்டவர் சொன்னாரே, ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம். வாக்குரைத்த தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, பொய்யுறையாத தேவன் அவர். அல்லேலூயா. இந்த இடத்துல அதை எண்ணாதிருந்தான், எதை எண்ணினார்? அதுக்கு அடுத்த வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகம் படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆபிரகாமுடைய அந்த உறுதியான தன்மை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் வந்திருந்தது, பலவிதமான கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார், விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யாரை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறீங்க? அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் மாறி போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குரைத்த தேவன் நிச்சயமாகவே செய்வார். உங்களுடைய மனது உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளட்டும். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 11:17 ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னொரு விசுவாசமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:17 நாம் வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இன்னைக்கு அநேக நேரத்துல சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். எதுவுமே நடக்காத பொழுது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். எல்லாமே அப்படியே இருக்கிறது என்று பார்த்து நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியா நம்ம பற்றி கொள்ளணும். ஆண்டவரே ஒருபொழுது நம்ம ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை சந்தேகமா நம்ம எண்ணவே கூடாது. அவரையே நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த உறுதியான தன்மையிலிருந்து பிசாசு அநேக வேறதுல நம்மை டைவர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் வரலாம். பலவிதமான நம்முடைய வாழ்க்கையில நடக்காத சில காரியங்களை காண்பித்து இதெல்லாம் உனக்கு எப்படி நடக்க போகிறது, உன் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி பல காரியங்களை நம்மை சோர்வுபடுத்தலாம். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு உறுதியான அந்த தன்மை இருந்தது. அதுதான் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். அது ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், தனக்கு 100 வயதான பொழுதும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை எண்ணாதிருந்தான். பிசாசு அதை தான் நமக்கு கொண்டு வருவான். உனக்கா இதெல்லாம் நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா இது ஆகாது, உன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாகவே நடக்கவே நடக்காது என்று பலவிதமான காரியங்களுக்கு அவன் முற்றுப்புள்ளி வைத்து உங்களை சோறுபடுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போயிருந்தாலும், முற்றிலுமாக கதவு அடைப்பட்டது போல சூழ்நிலைகள் இருந்தாலும், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையெல்லாம் உறுதியான மனநிலைமை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, ஆண்டவரே நான் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். அந்த உறுதியான தன்மை, ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், ஆபிரகாம் தேவனையே நம்பி இருந்தபடினால, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல விசுவாசமாய் இருந்ததுனால ஆபிரகாமுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களை ஆண்டவர் மேல பற்றுதல் விடாம பற்ற விடாம பற்று உங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ, இந்த காலை வேளையில அந்த அவிசுவாசமான சூழ்நிலைகள் உங்களை விட்டு மாறட்டும். நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இவரும் நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் தான். யோபு 2:6-9 முடிய நாம் வாசிக்க கேட்போம். யோபு 2:6-9 முடிய. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வாழ்க்கை தான். ரொம்ப சாதாரணமாக அதை நாம் சொல்லிவிட்டு போய்விடுவோம். ஆனால் அவர் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதை. இந்த கடினமான பாதையில ஒரு மனிதனுக்கு உறுதியான அந்த மனநிலைமை வரணும்னா ரொம்ப ஆச்சரியமான காரியம். யோபு எல்லாவற்றையும் ஒரு இழந்த நிலைமையில, பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போயிட்டாங்க, எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து போய்விட்டது. இது இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பிசாசு இன்னும் அவரை கொடுமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது தன்னை மனது உடைந்து போயிருக்கிற நிலைமையில, அவருடைய வாழ்க்கை ஒரு பயங்கர கேள்விக்குறியோடு கூட இருக்கிற நேரத்துல, அவருடைய சரீரத்திலையும் இப்போ ஒரு பயங்கரமான வியாதியை கொண்டு வருகிற நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே சகோதரிய, ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு என்று சொல்லுகிற பொழுது, ஏதோ ஒரு காரியம் உங்களை திரும்ப 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 உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்குள்ள ஒரு சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகிறது. அந்த ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்ததான ஒரு தேவ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்ததான ஒரு தேவ மனிதன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கை கழித்து கொண்டிருந்த அந்த யோபுனுடைய வாழ்க்கை, தன்னை பிள்ளைகளோடு கூட அனுதினமும் காலையிலே தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்தி ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட இந்த யோபினுடைய வாழ்க்கையிலே சாம்பலிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு கொடுமையான நிலைமைக்குடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையின் வழியா நீங்க சென்று கொண்டிருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத ஆழமான உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து அதை நீங்கள் திரும்ப திரும்ப சுரண்டி கொண்டு இருக்கிறது போல, ஒரு சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். இப்படி இது மாத்திரம் இல்லாம இதுவும் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து. அல்லேலூயா. எப்படி அந்த மனைவி பார்க்கிறாங்க? ஏளனமான ஒரு பார்வை. அவனை பார்த்து
ஒரு மோசமான ஒரு பார்வையை பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறது சொல்றாங்க, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சரீரம் முழுவதும் பருக்களினாலே நிறைந்தவனாக ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து மனதிலே வேதனையோடு சரீரத்தில வேதனையோடு மிகுந்த கடினமான சூழலின் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிற யோபுவை பார்த்து அவனுடைய சுக துக்கங்களிலே அவனை ஆறுதல் படுத்தி தைரியமாய் நிற்க வேண்டிய மனைவி அவனை பார்த்து கேட்கிறாங்க, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களுடைய கணவர் மூலமாக வரலாம், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக வரலாம், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வரலாம், உங்களுடைய உறவினர்கள் மூலமாக வரலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால பல இழப்புகளை சந்தித்து ஒருவேளை நிர்கதியாக தனிப்பட்ட விதத்துல நிற்கிற உங்களை பார்த்து, நீ இன்னுமா இந்த ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற, நீ இன்னுமா அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறன்னு சொல்லி உங்களை பார்த்து ஏளனமாக கேட்கிறது போல இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் உங்களுடைய மனது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், எதுவும் என்னை அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோபு சொன்ன அந்த உறுதியான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த 10வது வசனத்துல என்ன ஒரு உறுதியான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு நம்பிக்கையான ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை, தேவன் மேல எவ்வளவு அன்பாக இந்த யோபு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 10வது வசனத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதற்கு அவன், அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ, தீமையும் பெற வேண்டாமோ, இவைகள் எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், யோபு தன் உதடுகளினால் கூட என்ன பண்ணவில்லையா, பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல சொல்றார் பாருங்களேன், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம். எனக்கு ஆண்டவர் 10 பிள்ளைய கொடுத்திருந்தார் பாரு, எனக்கு இப்படி மிருக ஜீவன்கள் 100 கணக்கில் கொடுத்திருந்தார்ல, நான் வாழ்வதற்கு வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தார்ல, நிறைய வேலைக்காரர்களை கொடுத்திருந்தார்ல, இதெல்லாம் நான் யார்கிட்ட என்ன பெற்றுக்கொண்ட, தேவன் கையில. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வர்றது எல்லாம் தேவனுடைய கையிலிருந்தே நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். என்னுடைய சொந்த முயற்சி அல்ல. ஒருவேளை உங்களுடைய சொந்த உழைப்பாக இருக்கலாம், நீங்க போய் வேலை செய்யலாம், நீங்க உழைத்து சம்பாதிக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய கையிலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோபு அதை நன்றாக உணர்ந்தவராக, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ. அல்லேலூயா. அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல. யோபுவை புடமிடுகிறதற்கு, அவரை சோதிப்பதற்கு இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல யோபு சொல்றார் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன், தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனுஷன் தேவன் கொடுத்த இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் மேல அல்ல, உலக பிரகாரத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேல அவன் வைத்திருந்தானா, அந்த நம்பிக்கை போலியான நம்பிக்கை. இந்த உலக பிரகாரமாய் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க கூடாது, அதை கொடுத்த ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு சொல்றார் பாருங்க, அவருடைய உறுதியான இன்னொரு தன்மையை நாம் வாசிக்கிறோம். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்,
ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இன்னும் யோபு 19 அதிகாரத்துல சொல்றார், நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம், அதுல 25 வசனத்துல வாசிக்கிற யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் கண்கள் வார்த்தை சொல்றது எல்லாவற்றையும் நன்பாக அனுபவித்துக் கொண்டிருந்த போது அல்ல, எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய மனைவியினாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு சிநேகிதர்கள் எல்லாரும் அவரை பார்த்து பல குற்றங்களை சொல்லிக் கொண்டிருந்த அந்த வேட்களில் தான் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதாங்க உறுதியான மனநிலைமை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவர் மேல எவ்வளவு உறுதியா நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் வருகிற பொழுது, அநேக வேளையில நாம் தேவனை விட்டு பின்வாங்கி விடுகிறோம், அநேக வேளையில தேவனை நாம் குறை சொல்லி விடுகிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், ஏன் இந்த நஷ்டத்தை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார், ஏன் இந்த இழப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று அநேக வேளையில நாம சோர்ந்து போய் விடுகிறோம். நான் யோபு பாருங்க, அப்ப நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அந்த பொருள் மேலதான் இருக்கிறது, அதை கொடுத்த ஆண்டவர் மேல இருக்கணும். இந்த இடத்துல யோபு ஆண்டவர் புடமிட 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 யோபுக்குள்ள இருந்து என்ன வந்தது, ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை வந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் புடமிட புடமிட நமக்குள்ள இருந்து தேவனை சார்ந்திருக்கிற அந்த நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அது வெளிவரும். அப்ப யோபுவ ஆண்டவர் புடமிட புடமிட அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தோல் எல்லாம் ரொம்ப மோசமாகி என் சரீரெல்லாம் ரொம்ப உருக்குலைந்து போய் தான் இருக்கிறது, ஆனால் எனக்குள்ள இருக்கிறதே உருக்குலைந்தவர்களாக அல்ல, அவர் எனக்குள் இருக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலவேளை நம்ம சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த உலகத்துடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும், இந்த உலகம் பயம் நிறைந்தது போல இருக்கலாம், என்ன காரியங்கள் வேணாலும் நடக்கட்டும், இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஹூஸ் மைண்ட் ஆண்டவர். எப்படி நம்ம உறுதியாய் பற்றி இருக்கிறோம், நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது, கடினமான பாதின வழியா நாம் நடத்தப்படுகிற பொழுதுதான் நம்ம ஆண்டவரை எப்படி உறுதியாய் பற்றி இருக்கிறோன்றது வெளிப்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்திற்கான போராட்டம் வந்த பொழுது, தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எதை எண்ணினார் தெரியுங்களா, எது அவர் மனதுக்குள்ள உறுதியா இருந்தது, வாக்கு தத்தம் பண்ணின தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் எந்த சூழ்நிலையில் கற்புதம் செய்ய முடியும், 100 வயசுல அதை தாண்டி 10 வயசு 20 வயசு 120 வயசுலயே அவர் குழந்தை கொடுக்க அவரால் முடியும், ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். யோபுனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தார், அவருடைய மனைவியும் அவரை பார்த்து ஏளனமாக தூஷித்தாங்க, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்க, ஆமா நான் உறுதியா இருக்கிறேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, ஒருவேளை இப்ப எனக்கு தீமையா தரலாம், அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். யோபுனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், அதை நம்ம யாக்கோபுல நம்ம பார்க்கிறோம், அந்த வசனத்தை கூட நம்ம பார்த்தலாமா, யாக்கோபு 5 அதிகாரம்
பதினோராவது வசனத்துல பார்க்கிறோம் யோபுனுடைய வாழ்க்கை குறித்து அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. இதோ யோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. ஏற்கனவே யோபுவுக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை புடமிட்டு திரும்ப எனக்கு ரெண்டத்தனையா எல்லாமே தருவாருன்னு சொல்லிட்டு அறிந்திருந்தா யோபு தைரியமா எல்லாவற்றையும் சகித்திருப்பார். என்ன நடக்குனே நானே உயிரோடு இருப்பனான்னு சொல்லி அவருக்கே தெரியல. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிற பாருங்க, அதுதான் உறுதி. அல்லேலூயா. அதுதான் இந்த யோபுனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில இந்த ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள், எந்த காரியத்தினால நீங்க தேவன் உங்களை புடமிடுகிற சோதனைக்குள்ளே நடத்துகிற எந்த காரியத்தை பார்த்து நீங்க பின்வாங்கி போயிருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவிலே உங்களை பேடப்படட்டும். யோபு சொன்னார்ல, அவர் என்னை அவர் மேல எப்படி இருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டில் ஒரு சகோதரியை பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். மத்தேயு 7:25-30, மத்தேயுலேயும் மார்க்கு 15:22-28, இந்த இரண்டு இடத்திலையும் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் மத்தேயு 15:22 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். போதும். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மத்தேயுல கானானிய ஸ்திரீ அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது சிரபோனிக்கா தேசத்தாளாகிய ஒரு கிரேக்க ஸ்திரீ என்று நாம் மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஓகே. இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். எதற்காக அவள் தேடி வருகிறாள்? அவள் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து இந்த ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அவள் நீங்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை அவள் தேடி வந்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம கவனித்து பார்க்க முடியும். என்ன ஆச்சரியமான காரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போன எல்லா இடத்திலையும் ஒரு அற்புதம் செய்தார். அவர் வாசல குருடனா உட்கார்ந்திருந்தவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்க, நான் பார்வையிடணும்னு இருக்கிறேன் ஆண்டவரே, பார்வையிடன்றாரு. நூற்றுக்கு அதிபதி தன்னை நோக்கி, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமானோ, நீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு பாத்திரம்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும்னையும் அவனுக்கு உடனே சொஸ்தம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வாலிபன் மரணம் அடைந்து அவனுடைய பிணத்தை பாடையில தூக்கிட்டு போறாங்க. அந்த பாடை அவங்க போன அந்த ஊர்வலத்தை நிறுத்தி அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இது எல்லாவற்றையும் நம்ம சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்துல ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்துல அவள் தேடி வந்து தன்னை மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் வேண்டுதல் வைக்கிறாள். ஆனால் ஆண்டவருடைய அந்த இடத்துல அவருடைய பதிலை நாம பார்க்கிறோம். மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. 23 வசனத்துல அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதிலை பாருங்களேன்.
அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது இருக்கலாம். ரொம்ப நாட்களா நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. நாமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், உலகம் முழுது எல்லா சபையினரும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய கிருமி இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போகணும். எல்லா தேசங்களிலேயும், எல்லா திருச்சபைகளிலேயும், எல்லா வீடுகளிலேயும் நம்ம எல்லாரும் இணைந்து நாம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு பதிலும் வந்தது போல நமக்கு இருல. அது இன்னும் சொல்லப்போனா அது நிறைய இடங்களில் அது பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்திரீயும் தன்னுடைய மகள் அந்த பிசாசினாலே கொடிய வேதனைப்பட அவளால் தாங்க முடியல. ஐயோ, இந்த இயேசுவின் இடத்துல போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே என்று சொல்லி அவள் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவின் இடத்துல முறையிடுகிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள். நான் ஆண்டவருடைய பதிலை பார்க்கிறோம். அவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. தொடர்ந்து அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்களேன். அடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இது தொடர்ந்து அப்படியே அவள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அது கேட்காதவர் போல இருக்கிறார். அவருடைய சீஷர்களுக்கு அது என்ன, இந்த சகோதரி பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க, நீங்க இவளை அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த சீஷர்கள் சொல்றாங்க. சீஷர்களுக்கு கூட இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசினது மாதிரி தெரியல. ஏசப்பா, இவ பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாரு, அவங்களுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்டு நீங்க நிறைவேற்றி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சீஷர்கள் சொன்னது போல இந்த இடத்துல நம்ம வாசிக்கல. இந்த அம்மா பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க, இவங்களை அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படி சீஷர்கள் வந்து சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து இப்பதான் ஒரு பதில சொல்றார் பாருங்க. அந்த பதிலும் அந்த ஸ்திரீக்கருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன பதில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 24 வசனம். அதற்கு அவர், அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அந்த சகோதரிய உதாசீனப்படுத்தினது போல இருக்கிறது. முதல்ல ஒரு பதிலுமே அவர் சொல்லல, ஒரு வார்த்தையும் சொல்லல. இரண்டாவது, சீஷர்கள் வந்து இவ பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்க பார்த்து சீஷர்கள் வந்து இவரை அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லுகிற பொழுது கூட இப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த பதிலும் அந்த சகோதரிக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஆனா திரும்ப அந்த சகோதரி செய்றாங்க பாருங்க, இதுதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பாருங்க வாசிங்க தொடர்ந்து. அவள் வந்து விடலாம் அவங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. இந்த ஏசாமிய இவர்கிட்ட போனா என் மகளுக்கு பிசாசு விடுதலை கிடைக்கும்னு போய் கூப்பிட்டா அவர் ஒரு பதிலுமே சொல்லவில்லையே. சீஷர்கள் போய் சொல்லுகிற பொழுதும், நான் இஸ்ரவேல் வீட்டார் தான் அனுப்பப்பட்டேன், உனக்கு அனுப்பப்படுறேன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துற பொழுது கூட அந்த ஸ்திரீ உடனே பின்வாங்கி போய் விடல. சில நேரத்துல நாம அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம், நம்முடைய ஜபத்தை நிறுத்தி விடுகிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஆண்டவரிடத்துல ஜபத்துல நாம் போராட வேண்டும். ஜபம் ஒரு பதிலை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. ஊக்கமான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நர்மையான சகோதரி சோர்ந்து போய் பேடல, அவங்களுடைய உறுதியான தன்மையை பாருங்களேன். அதுக்கு அடுத்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம்,
திரும்ப ஆண்டவர் சொல்றாரு 24வது வசனத்துல, இன்ன உங்களுக்கு வேதனை ஊட்டுகிற அவங்க திரும்ப வந்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யு பணிந்து கொண்ட பொழுது கூட இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மனது இறங்கவே இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு சோதனை, இன்னும் பயங்கரமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். அவர் அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அல்லேலூயா. இதுக்கு மேலையும் இந்த ஆண்டவரை பின்தொடரணுமா? நான் உனக்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுமா. பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நான் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதல்ல ஆண்டவருக்கு தெரியும் உங்க என்ன நோக்கத்தோடு இந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. இவளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உறுதியான தன்மைக்குள்ளே ஆண்டவருடைய பலப்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். ஆனா அந்த சகோதரி சோர்ந்து போகல, அவங்க விட்டு விடல. கடைசியா அந்த சகோதரி சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. ஆமா ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த மேஜிலிருந்து விழும் துணிக்க தின்னுமே. உம்முடைய ஒரு சின்ன தொடுதல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க ஆண்டவரே. மேஜிலிருந்து விழும் துணிக்கைய நாய்க்குட்டிகள் தின்னுமே. நாங்கள் நாய்க்குட்டிகள் தான் ஆண்டவரே. அந்த மேஜிலிருந்து ஒரு துணிக்கையினால நீங்க நிரப்புங்க, நிச்சயமா எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போனாங்க, அடி வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன். அந்த 100க்கு அதிபதி இயேசுக்கு சொன்னது, நீ உன்னை வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவருடைய ஒரு சின்ன தொடுதல், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றி போடும். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரிய, இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம், அவரை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. ஆண்டவர் அவளை உதாசீனப்படுத்தி கொண்டே இருந்தார். சில நேரத்தில் நாமும் உதாசீனப்படுகிறது போல இருக்கலாம், ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம், ஒருவேளை அதற்கு நம்மை காயப்படுத்துகிற காரியங்கள் போல இருக்கலாம். ஆண்டவரை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டான்றதை நம்ம பார்த்தோம். யோபுனுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவரே, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு ஆழமான வார்த்தைகள். யோபுனுடைய பொறுமை குறித்து நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய செயலின் முடிவை நாம் பார்த்தோமே. நம்ம யாக்கோபுல நம்ம 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசித்தோம், இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு கிருஷ்ணனிடத்துல வந்த பொழுது அவள் உதாசீனப்படுத்த அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை புடம்பிடுகிற காரியங்கள் வரலாம், நீங்க ஒரு பொழுது சோர்ந்து போய்விடவே கூடாது. இன்னைக்கு அநேக இடத்துல தற்கொலைகளை நாம கேள்விப்படுகிறோம், தற்கொலை உணர்வுகளை பிசாசானவன் கொண்டு வருகிற நம்ம பார்க்கிறோம். அநேக பெரிய மனிதர்கள் கூட மரித்து போகிற நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் காஃபி டே என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபலமான நிறுவனத்துடைய தலைவர் கோடீஸ்வரர் கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஆற்றிலே விழுந்து அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார்.
சமீபத்தில் பாம்பேயில் ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகர், நம்ம கிரிக்கெட் நட்சத்திரம் எம்எஸ் தோனி, அவருடைய வாழ்க்கை வரலாறு வைத்து படத்தை எடுத்து அந்த படத்தில் அந்த தோனியாக ஆக்ட் பண்ணதான அந்த சினிமா நடிகர், அவர் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். திருநெல்வேலி பட்டணத்தில் இருட்டுக்கடை அல்வா என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபலமான அல்வா கடை இருக்கு. அந்த அல்வா கடையினுடைய முதலாளி, அவர் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது, ஐயோ இந்த வியாதினாலே நான் மரித்து போய் விடுவேனோ என்று பயந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு உறுதியான தன்மையை கொடுக்க முடியல. அல்லேலூயா. தர்மியான காலவேளையில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. காரியங்கள் நடைபெறாதது பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உங்கள் வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், யோபுவினுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த தேவன், அந்த கானானி ஸ்திரீனுடைய மகளுடைய பிசாசுடைய வேதிலிருந்து விடுதலை ஆக்கின தேவன், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளில ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்படியே விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாரும் அப்படியே கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 நன்றி நன்றி. எல்லாம் அப்படியே வாயை திறந்து, ஏசப்பா ஆண்டவரே என்னுடைய எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே உம்மை நான் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய இந்த மனதை நீர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா? எல்லாம் நம்ம வாயிலே திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான மன நிலைமை, ஒரு உறுதியான மனது அவரிடத்துல காணப்பட்டது. யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான மனது காணப்பட்டது. அந்த கானானேஸ்வருடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான மனநிலவை காணப்பட்டது. அவங்க என்ன வந்தாலும் அவங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. எனக்கு அன்பான காலை வழியில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான சௌதரி சௌதரிய, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல அப்படியே சொல்லுவோமா? ஆண்ட ஆண்டவரே பார்த்து மீட்பரே, யார் கை விட்டாலும் நம்பி ஆண்டவரே எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டான், என்ன காத்தீடுவார் இன்றுமே, காத்தீ
என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த கால வேளையில் உங்களுக்கு நேராக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, ஆண்டவர் நான் உறுதியாக தான் பற்றிட்டு இருக்கிறேன், ஆனாலும் ஒரு நன்மையும் எனக்கு நடக்கலையே, ஒரு பயங்கரமான சோதனையின் வழியா நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், ஒரு பயங்கரமான அவமானமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், எல்லாரால் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான குழிக்குள்ள நான் கடக்கிறேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தை அவர் பார்க்கிற தேவன், அவருடைய பதிலை கத்தர் கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற பதிலை கத்தர் கொடுத்தார், யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்கிற பதிலை கொடுத்தார், அந்த கானானிய ஸ்திரீக்கு அவளுடைய மகள் அவள் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே இயேசு நீ சொன்ன இந்த நிமிடத்திலேயே உன் மகள் விடுதலை ஆனால் சொன்ன மாத்திரத்தில் அவளுடைய குடும்பத்தில் விடுதலை உண்டானது. ஆண்டவருடைய ஒரு சின்ன பார்வை, அப்படி சின்ன வார்த்தை, சின்ன தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். சொந்து போகாம அந்த தேவனை மாத்திரம் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவர் தான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்வு. அவர் தான் வாழ்வே, நீர் தான் ஐயா. நம்ம பண்ணமே நம்மை வாழ வைக்கிற அன்பு தெய்வம் அவர் தான். அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளுவோம், அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டேனக்கு, காத்திடுவார் அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான உயிர்த்த இந்த நாளில் காலை வேளை காய்ம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாராதனுடைய துவக்கம் முதல் நேரம் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நம்முடைய பிரச்சனைகளை மகிமையாய் நிரப்பி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை தைரியப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஆபிரகாம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட யோபு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த கானானிய ஸ்திரீ, வாழ்க்கையில அற்புதத்தை செய்தவர் என்னுடைய வாழ்க்கையினர் அற்புதம் செய்ய போதுமானவராயிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அந்த மனநிலைமை எங்களுக்கு வரட்டும். சூழ்நிலைகளை பார்த்து, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து, என்னுடைய மாம்ச கண்களினாலே நாங்கள் பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாம, எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன், எங்களை நடத்துகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீர் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்தவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் சார்ந்த சகோதரன் சகோதரனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானம் உண்டாயிருக்கட்டும். தெய்வ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். சிஷ்மாய் சகோதரர் வேலை ஸ்தலங்கள் போக்களை வரத்தில் பாதுகாப்பு அவளோடு கூட இருப்பதாக.
கர்த்தரே ஒப்பு கொடுக்கிற அந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் ஞானஸ்தான நாள் முக்கியமான நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிற புதிய வருஷம் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய அந்த வசனத்தை கேட்டு ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியான அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. உடைய கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் மக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல விஹாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுனி ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஆமேன். கர்த்தரை என்றும் நம்பும் நாம் பாக்கியர்தானே, அசையாதிருப்போமே சீயோன் மலை போலே. அலைகள் மேல் அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டு முன்னே செல்லுவோம். அலைகள் மேல் அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டு முன்னே செல்லுவோம். கர்த்தரை என்றும் நம்பும் நாம் பாக்கியர்தானே, அசையாதிருப்போமே சீயோன் மலை போலே. கர்த்தரை என்றும் நம்பும் நாம் பாக்கியர்தானே, அசையாதிருப்போம்.